Hi friends, hello, welcome. This is Shivaji. Friends, video போறதுக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers, friends எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லாஜிக் டுடே அப்படின்ற வீடியோ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். சரியான சப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் பாதி பேர் பார்த்தீங்கன்னா சரி திரும்ப அந்த மாதிரி ஈவினிங் டைமில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார் அது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, இன்றைக்கி நம்ம மார்னிங்கில் லைவில் கூட வந்திருந்தோம். இருந்தாலும் வந்து அந்த மார்னிங் அப்டேட்க்கு கொடுக்குற சப்போர்ட்ஸும் அந்த லைவில் கொடுக்குற சப்போர்ட்டும் வந்து டுடே லாஜிக் வீடியோக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இந்த லாஜிக் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாஜிக் வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஏன் லைவ் மார்க்கெட்டில் அந்த மாதிரி வியூஸை சென்ட் பண்ணோம் அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். லைவில் ஏன் சென்ட் பண்ணோம் அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது ஈவினிங் டைமில். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது நிஃப்டி 50 ஒன் மினிட் டைம் ஃப்ரேமு. இது லைவ்லே தான் கொடுத்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் சேனல் நம்ம லைவில் தான் இருந்தது. ஒன்லி பை சைட் மட்டும் பாருங்கள் நிஃப்டியில் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆக்சுவலாக வந்து ரெண்டு டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ப்ரைஸு இந்த எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதோ நீங்கள் ஒரு பையிங்க்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு லைவ்லேயே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்துரு நீங்கள் இந்த இடத்துல சமையல் இங்கே ஸ்டாப் லாஸ் என்ன போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட்ஸ் கிட்ட இந்த ஃபஸ்ட் லெவல் இந்த ரேஷன்ஸ் கிட்டே வந்திருக்கும். நம்ம 18,700 ஃபஸ்ட் லெவல் இங்கே மார்னிங்லேயே டச் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் லெவல் டச் பண்ணிட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வந்துட்டு ஸோ பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து நம்ம 18,720 இந்த ரேஷன்ஸ் கிட்டே போகும் ப்ரைஸ். ஓகே, இது மார்னிங்லேயே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது தான். ஓகேங்களா? சரி, இந்த 18,720 தாண்டி போயிடுச்சா எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, 17,000 தாண்டி நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு 18,734 வரலாம் ப்ரைஸ் அப் மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டக்கிட்ட மூவ் ஆகிருக்கு. இன்னும் அந்த ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு நம்ம பேஷன்ஸ் இருந்திருக்காது. ஆக்சுவலாக இங்கேயே வந்து டார்கெட் புக் பண்ணிட்டுருக்கலாம், அல்லது இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்தவங்க இந்த பக்கம் புக் பண்ணியிருக்கலாம். இது வந்து நிஃப்டி 50 இது லைவில் நீங்கள் எல்லாம் பார்த்தது தான் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி வியூ கொடுத்தோம், ஏன் கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்தும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து நம்ம சேல்ஸ் ஏரியக்கான வியூ இருந்தது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட்டான ஒரு சேல்ஸ் ஏரியக்கான வியூ இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இங்கே ட்ரா பண்ணு. ஸோ சப்போர்ட் லைன் கட்டான சேலிங்கான வியூ பாருங்கள். நம்ம ஏரோ மார்க்கும் போட்டிருந்தேன். நம்மளுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வெபினார் குரூப்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மல்டி டைம் வந்து ரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சப்போர்ட் லெவலோ நிறைய டைம் இது ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா அது மோஸ்ட் ஆஃப் தைம் ட்ராப்பில் போயிட்டு இந்த மாதிரி டைமில் கீழே வந்துடும். உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? இது பேட்டர்ன் கூட உங்களுக்கு வெஜ் பேட்டர்ன் மாதிரி வரும். ஃபாலிங் வெஜ் ரைசிங் வெஜ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷன்ஸ். ஸோ ரேஷன்ஸை பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபாலிங் ஆச்சு. ஃபாலிங்கோட லெவலும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இது 43,980, அதாவது ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த லெவலில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணியிருந்தேன். சரி, நீங்கள் எப்படி சார் சென்ட் பண்ணீங்க, நாங்களும் ஒரு டைம் பார்க்கலாம், என்ன மாதிரி சென்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வியூஸை ஷேர் பண்ணுறேன். சரி, அந்த பக்கம் ரேஷன்ஸ்ன்னு சொல்லிங்களே அது ஏன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக தான். நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீனை முன்னாடி தள்ளி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ரேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு பாருங்கள். ஸோ இந்த தான் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இங்கே கூட ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். 12th 12th ஹை பார்த்தீங்கன்னா கூட இங்கே வந்து ரிஜெக்ஷனாக இருக்குது. ஓகேங்க, இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட், இப்போது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் இருக்கிற வியூஸ் அதை ஏரோ மார்க் காமிச்சிருக்க பாருங்கள். ஸோ இந்த லைன் கட்டான சேல்ஸ் இதுக்கான வியூ பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய வெபினார் இது சாரி நிஃப்டி 50 நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லேயே சென்ட் பண்ணது அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெண்ட் லைன் கட்டானது எப்படி கட்டாச்சு அப்படின்னா, அதுக்கும் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மூமெண்டம் ஆயிருக்குன்னு சொல்லி டிஸ்டன்ஸ் பாரு, 80 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் கீழே பாட்டம் லெவலும் கொடுத்துருக்கு பாருங்க, 43,985 கீழே ஜோனும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது தான் இன்றைக்கியோட லாஜிக். அதாவது நம்ம லாஜிக் வந்து நம்ம 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்றைக்கி நான் ட்ரா பண்ணது மேபி ராங் ஆகலாம், எல்லா நாளும் நம்ம பர்ஃபெக்ஷன் வர முடியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பர்ஃபெக்ஷன் வர ட்ரை பண்ணோம். ஒரு 70-75% வந்து அக்யூரேசி இருந்தால் ஓகே நம்ம மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இதையே நீங்கள் 70% நம்ம சக்ஸஸ் வருமே அப்படின்னு இதை நீங்கள் ஆப்ஷனில் அப்ளை பண்ண போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி ட்ராடவுன் ஆகிடும்,
35% உங்களால் வின்னிங்கான வாய்ப்பு வரும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஆப்ஷன் பையிங்கில் அதை அப்ளை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணுங்கள், இல்லைனா கேஷில் பண்ணுங்கள், இல்லை ஈக்விட்டியில் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் ஆப்ஷன் பையிங்கில் இந்த வியூஸை வேலைக்கு ஆகாது. ஏன்னா மூமெண்டம் கம்மியாக இருக்கும். இதில் 100 பாயிண்ட் மேலே மூமெண்டம் ஆனால் இதில் 30 பாயிண்ட் தான் மேலே மூமெண்டம் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், யதார்த்தத்தை சொன்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.